இல்லாஹு ரஹ்மான் ரஹீம். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளால் இன்று பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில விடயங்களை பார்த்தால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது, பாவம் என்றால் என்ன, மன்னிப்பு என்றால் என்ன, இரண்டையும் நாம் பிரித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவம் என்றால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதற்கு பேருதான் பாவம். கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வருடத்திலே செய்த சகல பாவங்களும் ரமலானுடைய பரக்கத்தினால் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் நிபந்தனை என்ன தெரியுமா? பெரும் பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்படுகின்ற பொழுதே. பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ் இந்த இயற்கையான இஸ்திகஃபாரை, பாவ மன்னிப்பை தருவது கிடையாது. அந்த பாவத்தை செய்தவர்கள் அதற்கென்று காலம் ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி, மனமுருகி, வருந்தி, மண்டியிட்டு, மன்றாடி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே பெரும் பாவங்கள் என்ன என்பது பற்றித்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களிலும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தும் உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த இடத்திலே நாம் எல்லா வரைவிலக்கணத்தையும் விட ஒரு பேணுதலான வரைவிலக்கணம், எந்தெந்த குற்றச்செயல்களை நாம் செய்தால் அதற்கு கபிரிலையும் நரகத்திலேயும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ்வாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோமோ, அந்த அனைத்தையுமே நாம் பெரும் பாவங்களாக கருதி செயல்படுவதுதான் எங்களுக்கு மிக பாதுகாப்புக்குரியது. எனவே இப்படி இந்த பாவங்கள் என்று வருகின்ற பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, நாம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவத்தை செய்கின்ற பொழுது ஒரு வகையான இன்பம் இருக்கும். இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், பாவம் என்று வருகின்ற பொழுது அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது இன்பம் இருக்கும், ஆனால் அந்த பாவத்தை செய்து முடிப்பதோடு அந்த இன்பம் இல்லாமல் போய்விடும். வயதுகா இகாபுகா, அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனை இருக்கிறதே அதற்கு முடிவே இல்லாமல் பல ஆண்டுகள், பல கோடி வருடங்கள் நரகத்திலே வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும். பாவம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம் தருக, அது போய்விடும், அது முடிந்துவிடும். அந்த பாவத்தை முடிப்பதோடு அந்த இன்பம் முடிந்துவிடும். ஆனால் எங்களுடைய கல்விலே ஏற்படுகின்ற வடு, எங்களுடைய பட்டோலையிலே பதிவு செய்கின்ற அந்த பாவத்துக்குரிய தண்டனை, நரகத்திலே கபிரிலே அல்லாஹ் வைத்திருக்கின்ற தண்டனை இருக்கிறதே அதற்கு முடிவே கிடையாது. எனவே பாவத்துடைய விடயத்திலே நாம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் அடுத்த கட்டமாக இது போன்ற பாவங்களை செய்வதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவத்திற்கு நாம் என்ன தீர்வு காண வேண்டும், அந்த பாவத்துக்குரிய பரிகாரம் என்ன, அதற்கு எப்படி தௌபா செய்ய வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டுமே என்ற மனப்பாங்கு எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால், நான் செய்கின்ற பாவத்துடைய விளைவு என்ன மாதிரியான ஆபத்துகளை அது வரவழைக்கும், அது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே அழிக்கப்பட்ட சமுதாயத்துடைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி பாருங்கள். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழு சமுதாயமும் அவர்களை ஏற்க மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ள பிரளயத்தை கொண்டு அவர்களை அழித்து நாசமாக்கினார். ஃபிரௌனையும் அவருடைய பட்டாளமும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டம் வியாபாரத்திலே மோசடி செய்த பாவத்தை செய்த காரணத்தினாலே நெருப்பு மலை பொழிவிக்கப்பட்டு அவர்கள் சுட்டு பொசுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கூட்டத்தினர் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் செய்த அந்த ஈரச்செயலின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்திற்கு கல்லுமலை பொழிவித்து அவர்களை நாசமாக்கி, அத்தோடு அல்லாஹ்வுடைய கோபம் அடங்கவில்லை, அந்த ஊரையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அப்படியே உயர்த்தி வானத்திலே விக்ரி செய்கின்ற மலக்குமார்களுக்கு, அந்த ஊரிலே குறைக்கின்ற நாய்களுடைய, கொக்கரிக்கின்ற கோழிகளுடைய சத்தம் கேட்கின்ற வரைக்கும் அதை தூக்கி அப்படியே தலைகீழாக புரட்டிவிட்டார் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினரை. இப்படி ஆது கூட்டத்தை பயங்கரமான சூறாவளியினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமலாக்கினான். சமூது கூட்டத்தை சகிக்க முடியாத சப்பத்தை ஏற்படுத்தி கல்புகளும் காதுகளும் வெடித்து அந்த இடத்திலே அவர்கள் துடிதுடித்து இறக்கின்ற அளவுக்கு பாரிய சத்தத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்தான். இப்படி இத்தனை பேரும் சோதிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே அவர்கள் செய்த பாவம்தான். இன்னும் ஆங்காங்கே பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதா, சுனாமி ஏற்படுகிறதா, கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறதா, எரிமலை குமுறுகிறதா, இன்னும் இன்னொரு பல பயங்கரமான நோய்களின் மூலமாக சமூகம் வாட்டி வதைக்கப்படுகிறதா, அனைத்துக்கும் மூல காரணம் இந்த பாவங்கள் தான். பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்குரிய தண்டனைகள் மௌத்துக்கு பின்னால் இருக்கிறதே. ஆனாலும் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அந்த பாவத்துடைய விளைவுகள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். சொன்னார்கள் ஒரு பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் அபுத லயுஹரமு ரிஸ்கு பிஸ்ஸம்பி யுஸீபுஹு, ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவத்தினால் அவனுக்கு லேசாக கிடைக்கவிருந்த ஆகாரம், அவனுடைய ரிஸ்கும் அப்படியே தடைப்பட்டு போய்விடும்.
தாம் செய்கின்ற பாவத்தினால் எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். எங்களுடைய வியாபாரத்துடைய பறக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். எங்களுடைய செல்வ செழிப்புடைய பறக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். வறுமையிலே அல்லாஹ் எங்களை வாட்டி வதைப்பான் போன்ற விடயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் இஸ்லாத்துடைய அறிஞர் பெருமக்கள் மிகப்பெரிய ஒரு மேதை, அவர்கள் ஒரு பொழுது சொல்லுகிறார்கள், இன்னி இல்லா, எப்பொழுது நான் அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு மாற்றமான செயலை, அன்றைய நாள் என்னுடைய வீட்டு கழுதையுடைய குணத்திலே நான் அதை கண்டுகொள்வேன். அந்த கழுதை கூட எனக்கு கட்டுப்பட மறுத்துவிடும், என்னுடைய பணியாளன் கூட என் பேச்சை கேட்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பார். காரணம், நான் எப்பொழுது அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை மீறி ஒரு செயலை செய்தேனோ என்னுடைய பேச்சை கேட்பவர்கள் என் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஒரு தாயும் தகப்பனும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மாற்றம் செய்வார் என்று நிறைய பேருடைய பெற்றோர்களுடைய ஆதங்க குரலை நாம் கேட்டிருக்கிறோம். சொல் பேச்சு கேட்காமல் என் பிள்ளை வளர்கிறார், சொல் பேச்சு கேட்காமல் என் மகள் வளர்கிறாள் என்றால் நாங்கள் ஒன்றை ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஏதாவது ஒரு சொல்லை மீறி இருப்போம், அதனுடைய விளைவுதான் எங்களுடைய பிள்ளைகள் கூட எங்களுக்கு கட்டுப்பட மறுக்கும். மாத்திரமல்ல, எங்களுடைய வீட்டு செல்ல பிராணிகளை கூட அவைகளுடைய குணமும் மாறிவிடும் அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படாமல் இருந்து விட்டார். எனவே இந்த பொல்லாத தண்டனைகளை விட்டும் தப்பி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே விருப்பமான அடியார்களாக தௌபா செய்து பாவமீட்சி பெற்று நாம் நல்லடியார்களாக மாற நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.